தந்தையாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வழிநடத்துகிறவராகிய தூய ஆவியராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொளி காட்சியின் வழியாக ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக கூடியிருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றோம். அனைத்துலகத்தோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அல்லேலூயா! ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் ஊழியரே, அவரை புகழுங்கள். ஆண்டவருடைய கோவிலுள் நிற்பவர்களே, நாம் கடவுளின் கோவிலின் முற்றத்தில் உள்ளவர்களே, ஆண்டவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. நாம் கடவுளை தொழுவோமாக. அனைத்து ஆற்றலும் எங்கள் மேல் முழு அதிகாரமும் உடைய எல்லாம் வல்ல கடவுளே, உம்மை தொழுது மகிழவும் உமது திருமுனிலையில் எங்களை தாழ்த்தவும் உம்மை பாடி புகழவும் உமது திருவசனங்களுக்கு செவிசாய்க்கவும் உமது திவ்ய திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கவும் உமது திருமுனிலையில் கூடி வந்திருக்கிறோம். இத்தொழுகையில் எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளியிருப்பதை நாங்கள் காணும் பேர் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். பக்தியோடும் பணிவோடும் உம்மை தரிசிக்கவும் நாங்கள் அனைவரும் எங்கள் மனதிலே உம்மை கண்டு எங்கள் மனங்களை உமக்கென்று அர்ப்பணமாக்கவும் உமது கிருபைகளை தாரும். உமது திருப்பெயர் மட்டுமே எங்களில் மகிழ்ச்சி அடையட்டும். தூய துதி கனம் மகிமை அனைத்தையும் ஏற்று எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை புகழ்ந்து போற்றும்படியாக 50வது ஞான பாடலை பாடுவோம். எல்லாம் படைத்த நமது தயாபர பிதாவுக்கு அனந்த காலமாக அல்லேலூயா மகத்துவம். 50வது ஞான பாடல்.
வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட சங்கீத பகுதி 118வது சங்கீதம் முதல் 9 வசனங்களும். சங்கீதம் 118:1-9 முடிய. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்லுவதாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். கடவுள் நம்மோடு கூட பேசுகிறதை கேளுங்கள். தேசத்தின் குடிகளோடே எனக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய்யாணையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப்பழிகளோடே இரத்தப்பழிகள் சேர்கிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும் என்கிறார். ஆனாலும் கிருபையுள்ள தேவன் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். நாம் ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி தெய்வ பிரசன்னத்தின் முன்பாக இருக்கிறோம் என்ற உணர்வோடு நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நம்முடைய உண்மைத்தன்மையை பரிசோதித்து அறிவோம். நம்முடைய தொழுகையில், நம்முடைய வார்த்தைகளில், நம்முடைய வாழ்வில், நம்முடைய அன்பில் நாம் எந்த அளவு உண்மையாக இருந்தோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களை நான் அதிகாரி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். ஒரு சிமர்னா சபைக்கு சொல்லும்போது மரணபரியந்தம் நீ உண்மை உள்ளவனாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். நாம் ஒரு நிமிஷம் நம்முடைய உண்மைத்தன்மையை பரிசோதித்து அறிந்து இந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நாம் தகுதியுடையவர்களா என்று சோதித்து ஆண்டவருடைய கரங்களில் தகுதிப்படுத்தும்படியாக நம்மை கொடுப்போம். நம்மிடத்தில் இருக்கின்ற இரக்கத்தின் அளவை ஆராய்ந்து அறிவோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நமது இரக்கத்தின் அளவை நாம் சோதித்து பார்ப்போம். ஆண்டவர்
பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார் என வேதம் சொல்லுகிறது. எந்த அளவு நாம் இரக்க சிந்தை உள்ளவர்களாக இரக்க மனதோடு கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை சோதித்து அறிவோம். தேவனை அறிகிற அறிவில் இருக்கும் ஆர்வத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவை அறிகிற அறிவு மேன்மையானது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லுகிறார். தனக்கு இருந்த லாபம் எல்லாவற்றையும் இழந்தார் கிறிஸ்துவை அறிவதற்காக. நாம் கிறிஸ்துவை அறிவதற்காக எதை இழந்தோம் என்பதை நாம் சோதித்து அறிவோம். கடவுளை அறிகிற அறிவிலே நாம் வளராமல் போவோமேயாகில் நம்மை தீமைகள் சூழ்ந்து நிற்கும். நாம் தீமைகளை வெல்வது கடினம். கடவுளை அறிகிறோம் என்றால் நாம் தீமைகளுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். உண்மையாகவே தங்கள் பாவங்களை உணர்ந்து தெய்வீக கரங்களிலே தங்களை ஒப்புவித்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை கேளுங்கள். நான் உங்கள் பாவங்களை மன்னித்து விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இந்த நேரத்திலேயும் தெய்வ சமூகத்திலே நம்முடைய நன்றிகளை நம்முடைய ஸ்தோத்திரங்களை படைப்போமாக. எண்ணிக்கை கடங்காத நன்மைகளை நாம் தெய்வ கரங்களிலே பெற்றதுண்டு. அந்த நன்மைகளையெல்லாம் எண்ணி பார்ப்பதற்கு நம்முடைய நினைவுகளில் அவைகள் இல்லை. அவைகள் எண்ணிக்கை கடங்காதவை. எனினும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பெற்ற நன்மைகளுக்காக நம் மனதை ஆயத்தப்படுத்தி நன்றிகளை படைப்போமாக. இறைவன் நல்லதாக படைத்த அழகிய உலகம், அதிலே காணக்கூடியவைகள் காணக்கூடாதவைகள், இவைகளால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சென்ற ஒரு வார காலம் ஜீவன் பெல்லன் சுகம் எல்லாவற்றையும் அருளின ஆண்டவரை நன்றியோடே துதிப்போம். கடந்த நாட்களில் இறைவன் நமக்கு தந்த அடிப்படை தேவைகள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரை போற்றுவோம். நாம் பெற்றிருக்கிற குடும்பம் உறவு முறைகள் இவைகளுக்காக நன்றி சொல்லுவோம். நாம் பெற்றிருக்கும் திருச்சபை திருமறை போதகர்கள் போதனைகள் அருள் பணியாளர்கள் அனைவருக்காகவும் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நாம் இந்த மட்டுமாக அறிவிலே வளர்வதற்கும் ஆண்டவரை குறித்த அறிவிலே வளர்வதற்கும் சகல ஞானத்தோடு விளங்குவதற்கும் ஆண்டவர் நமக்கு தந்த கல்வி நமக்கு தந்த கல்வியாளர்கள் நமக்கு தந்த மிஷினரிகள் மிஷன் பணிகள் எல்லாவற்றுக்காகவும் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கடந்த நாட்களிலே நம்மை தாக்கின கவலை துக்கம் துன்பம் துயரம் வேதனை வியாதி இவை அனைத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுத்த ஆண்டவரை நன்றி பெருமிதத்தோடே கூட நாம் ஸ்தோத்தரிப்போமாக. நாம் நன்றி செலுத்தும் வண்ணமாக எல்லாரும் இணைந்து இயேசுவே உன் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே என்கிற பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Oh,
ஆண்டவர் இயேசு கற்பித்த இறை வேண்டலை அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று விலக்கி ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட திருமறைப்பாகும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:9 வாசிக்க கேளுங்கள். தானியேல் 1:9. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3 வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டகசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களின் துறைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாசையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வளர்க்கவும் அவர்கள் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அஷரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தசாத்சார் என்னும் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மீசாவேலுக்கு மேசாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் வானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் என்பதே. ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள ஆண்டவரே, திருச்சபை என்னும் ஒரு அமைப்பை தந்து இந்த அமைப்பின் வழியாக திரு தொழுகையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த வேளைகளில் உம்மை நோக்கி பார்க்கவும் உம்மோடு பேசவும் ஆண்டவர் இந்த ஜப வேளையை கொடுத்தீர். நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்வுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்வை ஆண்டவர் வளமாக்குவீராக. எங்கள் விசுவாசத்திற்காக உம்மை ஏறெடுக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய நலன்களை உமது கரத்திலே நாங்கள் பெற்று மகிழ்வதற்கு உமது கிருபைகளையும் இரக்கங்களையும் தாரும். ஆண்டவரே, இறையரசின் முன் சுவைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய திருச்சபை, இந்த திருச்சபையிலே நாங்கள் இறைவனாகிய உம்மை கண்டு மகிழும் தருணங்கள் இவைகளெல்லாவற்றையும் திரும்பவும் எங்களுக்கு தந்து நாங்கள் திருச்சபையிலே உம்மை ஆராதிக்கின்ற தருணங்களை ஆண்டவர் எங்களுக்கு தரத்தக்கதாக உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகின்றோம். அருமை கடவுளே, எங்கள் திருச்சபையின் கீழாக இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கண்ணோக்கி பாரும்.
உலக அளவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். குடும்பங்களுக்கு உள்ளே உறவு நிலைகள் சீராக இருப்பதற்கும், உறவு நிலைகளை ஒருவருக்கொருவர் பாதுகாத்து கொள்ளவும், தங்களுக்கு உரியவைகளை உடைமைகளை பகிர்ந்து ஒருவருக்கொருவர் இன்பமாய் வாழவும், நற்பண்புகளை தங்களுக்குள்ளே பெருக்கிக் கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்தருளும். குடும்பத்தின் பெற்றோர், முதியோர், இளையோர், சிறுவர்கள், இப்படிப்பட்ட அனைவரும் ஒருவருக்கொருவர் எல்லா காரியங்களிலும் அன்பு பரிமாற்றங்களை பரிமாறுகிறவர்களாகவும், தங்களை ஐக்கியத்திலே காத்து கொள்ளுகிறவர்களாகவும் வாழ்வதற்கு ஆண்டவர் துணை புரிவீராக. ஆண்டவரே, குடும்பங்களில் சமாதானம் இழந்தோர் ஆறுதலையும், அமைதி வேண்டுவோர் அமைதியையும், பொருளாதார குறைவு ஏற்பட்டிருப்போர் பொருளாதாரத்திற்கான வழிமுறைகளையும், வியாதியின் பிடியில் அகப்பட்டிருப்போர் வியாதியிலிருந்து விடுதலையையும், கவலையினால் சூழ்ந்திருப்போர் கவலையிலிருந்து விடுபட்டு மகிழ்வையும் தங்கள் வாழ்விலே சொந்தமாக்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் உமது பேரருளை தருவீராக. சுவாமி, நாங்கள் வாழ்கின்ற சமூகத்திற்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, சமூகத்திலேயும் கூட பல் சமய சூழ்நிலைகளில் மக்கள் வாழும்போது, பல தெய்வ வணக்கங்களில் மக்கள் இருக்கிற போது, நாங்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியாக தரித்திருக்கவும், இந்த நம்பிக்கையோடு கூட மற்றவர்களோடு நாங்கள் மனம் திறந்து பேசவும் மனம் திறந்து பழகவும், ஆண்டவரை எங்களுடைய வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவும், நற்சான்று பகர்கிறவர்களாக எல்லா கிரியைகளிலும் உம்மை நாங்கள் வெளிப்படுத்தி மகிழவும், அதற்கு ஏற்ற அனைத்து சூழ்நிலைகளையும் ஆண்டவர் எங்களுக்கு தாரும். இந்த சமூகத்திலே எங்களுடைய வளர்ச்சிக்காக, எங்களுடைய எதிர்கால சந்ததியின் தேவைகளுக்காக நிறுவப்பட்டிருக்கிற எல்லா நிறுவனங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கல்வி, மருத்துவம், தொழில், இப்படிப்பட்ட அனைத்து துறைகளையும் ஆண்டவர் அமைத்திருக்கின்றீர். இந்த துறைகளெல்லாம் இப்பொழுது முடங்கப்பட்ட நிலையில் இருக்கிறது ஆண்டவரே. இவற்றை தெளிவாக அறிகிற ஆண்டவர் இந்த முடக்க நிலைகளை நீக்கி ஆண்டவரே முன்போல மக்கள் பயன்பெறக்கூடிய விதத்திலே அனைத்தும் இயங்குவதற்கென்று தடைகளை விலக்கி போடுவீராக. ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சி இழந்திருக்கிற உலகத்திலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகிழ்ச்சி இழத்தலுக்கு காரணமான அந்த வைரஸ் தொற்று முற்றிலும் அழிக்கப்பட்டு மக்கள் படிப்படியாக ஒரு நல்ல தெளிவான முன்னேற்றத்திற்குள்ளாக கடந்து வந்து ஒரு பயம் விலக்கி ஆண்டவரை பற்றிய பயத்திலே உறுதியாக தங்களை பற்றி கொள்ளவும், ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்வுக்கென்று தங்களை ஒப்புக் கொடுக்கவும் கர்த்தாவே நீர் அருள் செய்வீராக. முழு உலகத்திற்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயற்கையின் சீற்றங்கள், அழிவுகள், இப்படிப்பட்டவைகளை சந்திக்கும்போது அவைகளின் பிடிகளுக்கு நாங்கள் தப்பித்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தாரும். நாங்கள் நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயத்திற்கு நேராக முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் எங்களுக்குள்ளே நம்பிக்கையை விருத்தியடைய செய்வீராக. ஆண்டவரே, கிறிஸ்தவ நிறுவனங்களுக்காக, ஆதீன பணிகளுக்காக, கிறிஸ்தவ தலைமைத்துவங்களுக்காக, கிறிஸ்தவ நற்பணிகளுக்காக, இவைகள் எல்லாவற்றுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். இவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். அனைத்தின் வழியாக மக்கள் நன்மைகளை காண்பதற்கு வழிகாட்டும். உமது துணை எல்லா பணிகள் பணிவிடைகளோடும் கூட நிறைவாக இருக்கட்டும் சுவாமி. அன்பின் நல்ல கடவுளே, தொடர் காலங்களெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியின் காலங்களாக அமைவதற்கு கர்த்தர் துணை புரிவீராக. நாங்கள் இன்று கேட்க இருக்கின்ற செய்தியையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த செய்திகள் எங்களுக்கு பயனுள்ள செய்தியாக இருக்க, நாங்கள் நம்பிக்கையிலே வளர்ந்து அதிலே உறுதி உடையவர்களாக இருந்து இந்த உலகத்திலே உம்மை சேவித்து உமக்கு சான்று பகர்ந்து நல்ல மாதிரிகளை வெளிப்படுத்துவதற்கு உதவியாக இருக்க, அதற்கென்று நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொள்வதற்கு துணையாக இருக்க, செய்தியை ஆசீர்வதியும், செய்தியை கொடுக்கிற தமது மகனையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் காத்து கொள்ளும். எல்லாமல்ல ஆண்டவர் இயேசுவின் பேரில் இவைகளை பணிந்து வேண்டி மன்றாடுகின்றோம் எங்கள் ஜபங்கேளும் தூய பிதாவே, ஆமென். இறை செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் வண்ணமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னெடுப்போம் என்கிற பாடலை நாம் பாடுவோம். சீடராகுவோம் விசுவாசத்தில் முன்னடப்போம், இனி எல்லாருமே அவர் பணிக்கனவே
மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகமாறி அதி வேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகமாறி அதி வேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசு கை வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையில் எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரு அதி வேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரு அதி வேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமா தேவம் அவர் கடிக்கு இனி நாதல்ல அவர் நாம் அப்படியே ஜெபிப்போம். எல்லா மக்களின் நம்பிக்கை நாயகரும் எல்லா தம்முடைய மக்களையும் சகோதர சகோதரிகளாக அரவணைக்கிறவரும் அன்பு செலுத்துகிறவரும் ஆசீர்வதிக்கும் நல்லாண்டவரே, மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான தூய ஓய்வினால் காலை விளைக்காக உமக்கு நன்றி சொல்லி கிருபை உள்ள உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை சந்திக்கவும் உம்மீது நாங்கள் ஆழமான நம்பிக்கை வைத்து மேன்மைகளை காண கிருபை தரும்படியாக வேண்டுகிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மகிழ்ச்சியான இந்த மாதத்தின் நிறைவு ஓய்வு நாள் காலையிலும் காணொளி காட்சி வழியாய் உங்களை வாழ்த்துவதிலும் சத்திய வசனத்தை சொல்வதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நமக்கு தலையங்கம் பல் நம்பிக்கை கொண்ட சமூகத்தில் கிறிஸ்தவ நம்பிக்கை என்பதாகும். நாம் வாழும் இந்திய நாடு பல வகை பல் சமய நம்பிக்கை கொண்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு சமயங்களும் வேறுபட்ட கொள்கைகளையும் நம்பிக்கைகளையும் கொண்டுள்ளன. பல மொழிகள், பல இனங்கள், பலவிதமான கலாச்சாரங்கள், பல நிறங்கள் என பன்மை நிலைகள் நம்மை சூழ்ந்துள்ளன. இச்சூழலில் மனித நேயத்துடன் கிறிஸ்துவை அச்சாக கொண்டு கிறிஸ்தவர் அல்லாதவர்களையும் நம் உடன்பிறப்புகள், இறை மக்கள், சகோதர சகோதரிகள் என்ற உணர்வோடு அணுக வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அனைவருக்கும் போதுமானவர். அனைவர் அவர் படைப்பு என உணர்ந்து எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை முழு நம்பிக்கை வைத்து வாழ நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அதுதான் சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லுவார். 125 சங்கீதம் முதலாம் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். பர்வதங்கள் மீது எவ்வளோ பெரிய காற்று மோதினாலும் மழை பெய்தாலும் வெயிலடித்தாலும் அது அசையாது, அது உறுதியாக இருக்கும். அதை போல பல்சமய சூழலில் வைக்கப்பட்டிருக்கிற நாம்
கர்த்தரை நம்பி உறுதியாய் இருக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த காலையிலும் பல்சமை சூழலில் கர்த்தரை நம்பி ஜெயம் பெற்றவர்களை குறித்து நான் திருமறலி சில காரியங்களை சிந்திக்க முடிகிறது. பல்சை நம்பிக்கை கொண்ட சமூகத்தில் தானியலின் இறை நம்பிக்கை எவ்விதமாக இருந்ததென்று நான் திருமறை பார்க்கும்போது பல உண்மைகள் தானியல் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தானியலின் புத்தகம் 6:28 நாம் படித்து பார்க்கும்போது தானியல் 6:28 சொல்லுகிறது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரிசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்ததென்று சொல்லுகிறார். கவனியுங்கள், தானியல் என்றால் நியாய தீர்ப்பு என பொருள்படுகிறது. இந்த தானியல் யார்? இவர் ஒரு ராஜ குலத்தை சேர்ந்தவர். யோகாக்கியமின் காலத்தில் நெவ்வாத்து நேச்சர் சிறையாக பிடித்து கொண்டு போன யூதர்களில் தானியலும் அவனை சார்ந்த 3 வாலிபர்களும் இருந்தால் என்று இந்த தானியல் 1:3 முதல் தோக்க வசனங்களை நாம் படித்தபோது அதில் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவர்கள் 4 பேரும் கல்தேயரின் பாஷைகளையும் கல்வியையும் 3 வருஷமாய் கற்று முடித்து ராஜாவினால் இவர்கள் பரீட்சைப்பட்டு அந்த ராஜ்யத்தில் உத்தியோகஸ்தர்கள் ஆனார்கள் என்று திருமறை நமக்கு நன்றாக சொல்லுகிறது. தானியலருக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஆற்றல் இருந்தது, ஒரு விசேஷித்த தேவனுடைய வல்லமை இருந்தது. என்ன என்று சொன்னால், சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும் வரம் அவருக்குள்ளே இருந்தது. இதனால் தானியல் பாபிலோன் தேசத்திற்கு ஒரு அதிபதியாக நியமிக்கப்பட்டான். அதன் பிறகு தரியராஜாவின் நாட்களில் 3 தேசாதிபதிகளில் பிரதானி ஆனான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த தானியலை கொல்ல வேண்டும் என்று ஒரு சட்டம் நிறைவேற்றினார்கள். காரணம் என்ன? பாபிலோனிலே பல் சமய சூழல்கள், பல் சமய வழிபாடுகள், பல் சமய பழக்க வழக்கங்கள் இருந்து வந்தன என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பலவிதமான வழிபாடுகள் வணக்கங்கள் இருந்தது. தானியல் அதற்கு ஒத்து போகவில்லை. தானியலுக்கு ஒரே ஒரு தீர்மானம், கர்த்தரே தேவன் என்பதை தன்னுடைய மனதிலே அவர் ஆழமாக வைத்திருந்தார். எந்த சூழ்நிலையில் அவர் தானியல் ஆண்டவரை விட்டு ஒருபோதும் பின்வாங்கி போகவில்லை. அவர் பொற்சிலை வணங்கவில்லை, உணவினால் தன்னை தீட்டுப்படுத்தவில்லை, மதுபானம் அருந்தவில்லை. பாவம் செய்வதற்கு எத்தனையோ பல வழிமுறைகள் பாவிலோல இருந்தது. ஆனால் அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தான். கவனித்து பாருங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள் அவனுக்கு அனுகூலம் வந்த நேரத்திலும் அவைகள் வேண்டாம், நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், இந்த சிலை வணக்கம் எனக்கு வேண்டாம், பல் சமய சூழல்கள் எனக்கு வேண்டாம், நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த உறுதிப்பாட்டிலே அவர் நிலையாக இருந்தால், எனவே தான் தானியல் அந்த பெயரை நாம் பிரித்து பார்த்தால் கூட 3 பிரிக்கலாம். தா நீ ஏல் என்று 3 பிரிக்கலாம். அதாவது உன்னை என்னிடம் ஒப்புக்கொடு, ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று சொல். அதே போல தானியல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். ஆகவே ஆண்டவர் தானியலோடு கூட இருந்தார். தானியல் ஆண்டவருடைய நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தபடியினாலே பல சமய நம்பிக்கை கொண்ட அந்த ஜனங்களோடு கூட தன்னை அவர் ஒப்புக்கூடாதபடி ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்தார். முழு நம்பிக்கையும் கர்த்தரை சார்ந்து நின்றான். யாரை அவரை வெக்கப்படுத்த முடியல, அழிக்க முடியல. தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்ததென்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ராஜா சொன்னார், தரியு தானியலுக்கு விரோதமாய் குற்றப்பத்திரிகை எழுதினவர். இப்போது அதே தரியுமன் ராஜா சொல்லுகிறார், தானியல் புத்தகம் 6:26 நீங்கள் கவனித்து பாருங்கள், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பதாக நடுங்கி பயப்பட வேண்டும். கவனித்து பாருங்கள், இந்த ராஜாவை, இந்த தானியலை கொல்ல வேண்டும் என்று பத்திரிகை எழுதின இந்த ராஜா இப்பொழுது அவனே ஒரு தீர்மானத்தோடு எழுதுகிறான், தானி என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு நடுங்கி பயப்பட வேண்டும். தானியலின் நம்பிக்கை
பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. கவனித்து பாருங்க, சூழலுக்கேற்ப மாறிப்போய் விடாதபடிக்கு, சந்தர்ப்பத்திற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளாதபடி ஆண்டவரை உறுதியாக நம்பினான். ஐயா, இந்த சிலைகளெல்லாம் நமக்கு தெய்வம் அல்ல, கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தபடியினாலே தானியேலின் காரியம் ஒவ்வொரு ராஜாவின் காலத்திலும் ஜெயமாக இருந்தது. இப்போ அதே ராஜாவை சொல்லுகிறார், தானியேலின் ஆண்டவர் தப்புவிக்கிறவர், தானியேலின் ஆண்டவர் ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் என்று சொல்லி எவளாக அறிக்கையிடுகிறார். ஆம், என கேட்கும் அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே அடையாளங்களையும் அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறபடியினாலே எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து போய்விடக்கூடாது, அவிசுவாசத்திலே போய்விடக்கூடாது. அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள், இவர்கள் இப்படி சொல், அதற்காக சென்று பார்ப்போமே செய்து பார்ப்பே சொல்லக்கூடாது. நம்முடைய முழு நம்பிக்கையும் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய காரியம், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியம், எதிர்காரியங்கள், ஒவ்வொரு விஷயமும் ஜெயமாக மாறிக்கொண்டே இருக்குமாக. சூழல்களை கண்டு நாம் பயந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி மாற்று வழியில் சென்று போய்விடக்கூடாது. ஆண்டவரை நம்பணும். அதை தான் முதல்ல சொல்ல 125 சங்கீதம் 1 சொல்லுவது போல, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் எந்த பாடுகள் பிரயாசத்திலும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பருவத்தை போல் இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஆகவே நம்முடைய நம்பிக்கை ஆண்டவரை சார்ந்து இருக்கட்டும், ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கட்டும் என்று கிறிஸ்தவம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிற. பல மக்கள் நம்மை பார்க்கிறார்கள், பல சமய மக்கள் மத்தியிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மத்தியிலே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய சாட்சிகள் எவ்விதமாக இருக்கிறது. தரியு ராஜாவை சொல்லிக்கொள்கிறான், ஆண்டவர் தப்புவிக்கிறவர், தானியல் நம்பிக்கை கொண்ட ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அதிசயங்களை காண செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று எவ்வளோ தைரியத்தோடு கூட சொல்லுகிறார். இன்றைக்கு நாமும் அந்த தைரியத்தை நம்ம வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிற அந்த உறுதியான நம்பிக்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக, பல் சமய சூழலே யோபனுடைய நம்பிக்கை. திருமறை படிக்கும்போது யோபனுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த ஒன்றாக இருக்கிற, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கும் தனிப்பட்ட வாழ்விற்கு இந்த யோவனுடைய சரித்திரமானது ஒரு மிகுந்த ஒரு பொருள் பொதிந்த ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. இந்த பல் சமய சூழலில் இந்த யோவனுடைய நம்பிக்கை எடுக்கும் பார்க்கும்போது யோவனுடைய நம்பிக்கை என்ன? யோவுவின் சரித்திரம் 14:7 நாம் படித்து பார்க்கும்போது யோபு அந்த பாடுகள், அந்த வேதனைகள், இழப்புகள், கஷ்டத்தின் நடுவில் அவர் சொல்லுகிறார். 14:7 ஒரு மரத்தை குறித்தாயிலும் நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். கவுனிங்கள், ஒரு மரத்தை குறித்தும் நம்பிக்கை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது இல்லையா? ஒரு மனுஷனை குறித்து, ஒரு அதிகாரியை குறித்து, ஒரு உயர்ந்தர்களை குறித்து நம்பிக்கை சொல்லுவோம். உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம், உங்களை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம், உங்களை நம்பி தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயம் செயல்பட எங்களை கைவிட்டு விடக்கூடாது. இந்த யோவிந்த பாடுகள், இந்த வேதனைகள், இவ்வளோ இழப்புகள் நடுவில் அவர் சொல்லுகிறார், எனக்கொரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு மரத்தை குறித்தாகில நம்பிக்கை, அது வெட்டி போட்டாலும் அதை திரும்ப தழைக்கும் என்று சொல்லுகிறார். யோபுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாம் தெரிந்த உண்மை, எவ்வளோ பெரிய ஒரு பக்தி வாழ்வு, எவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தன் என்றாலும் அவருக்கு வந்த சோதனை மகா பெரியது. இந்த யோபை போல சோதனை எந்த மனுஷனோட வாழ்க்கையிலும் வந்திருக்காது. சில சின்ன பிரச்சனை வந்தால் கூட சொல்லுவோம், நாங்கள் யோபை போல சோதிக்கப்படுகிறோம். பல என்னட்ட சொல்லுவாங்க, யோபை போல நாங்கள் சோதிக்க, நான் கேட்பேன், உங்களை எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தது, எவ்வளோ ஏர்மாடுகள் இருந்தது, எத்தனை பிள்ளைங்க செத்தாங்க, மனைவி உங்களை தூசித்துட்டு போயிட்டாங்களே. அது அப்படி இல்லை, ஒரு சொல்லுக்கு சொல்லிக்கிறோம். ஆகவே யோபை போல சோதனை எந்த மனிதனும் அதே அந்த பூமியிலே சந்தித்திருக்க மாட்டோம், அவ்வளோ பெரிய சோதனைகள். கன அவர் ஆண்டவரை நம்பி இருந்தார், ஆண்டவரை உறுதியாக, அதை சாத்தானே அவரை குறித்து நல்ல அறிக்கை சொல்லுகிறான், இவன் உத்தமன், சர்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகிறவன், தீங்குக்கெல்லாம் பயப்படுகிறான், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் சொல்லி எவ்வளவோ சாட்சி சொல்லுகிறான். சாத்தான் யோபை குறித்து சாட்சி சொல்லுகிறான். அவ்வளோ பெரிய நம்பிக்கையோடு இருந்த யோபனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்த நேரத்திலும் அவர் சொல்லுகிறான்,
எனக்கொரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு மரத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறது. அது ஒருவேளை வெட்டி போடப்பட்டாலும் அது மறுபடியும் அது தழைக்கும் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே அவனை பார்த்தவர்கள் பல விதத்தில் அவனை பேசியிருப்பார்கள், நீ ஆண்டவரை நம்பி இருந்தாயே, உனக்கு என்ன பிரயோஜனம், எங்கள் மாற்று வழியிலே வந்துப்பார், குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்த மந்திரவாதிட்ட வந்துப்பார், குறி சொல்லுகிறேன், ஜோசியக்கார் அன்னைக்கு அதிகமாக இருந்தார்கள், மந்திரவாதிகள் அதிகமாக இருந்தார்கள், குடும்பத்துக்கு குடும்பத்து செய்ய ஆட்கள் இருந்தார்கள், எல்லாரும் சொல்லியிருப்பேன், நீ ஆண்டவரை நம்பி இவ்வளோ வேதனை சந்தித்தாயே, ஆண்டவரை பற்றி சொல்லி இவ்வளோ கஷ்டங்களை சகித்தாயே, எங்கள் மார்க்கத்தில் நீ வந்து பாரு என்று சொல்லி பல விதத்தில் சொன்னால் அவனுடைய நண்பர்கள் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் வர ஆரம்பித்தார்கள், அவனுக்கு விரோதமாய் பேசி அவனை பரிகாசித்தார்கள். சொந்த மனைவி கூட வந்தார்கள். யோபு 2:9 சொல்லுகிறார், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உம்முடைய நம்பிக்கையில் உறுதியாக இருப்பதென்ன, எவ்வளோ சொல்லி கேட்கல, எத்தனையோ சொல்லி குணமடைவதற்கு மாற்று வழிகள் இருக்கிறது, மாற்று மார்க்கம் இருக்கிறது, ஆக அங்கே வாரும் ஆண்ட நம்பி என்ன பிரயோஜனம், நீர் ஆண்டவர் தான் நம்பியிருக்கிறேன் சொல்லுகிறீரே, ஆக நீர் என்ன செய்வது, அந்த தேவனை தூஷித்து உமது ஜீவனை விட்டுவிடும். சொந்த மனைவி கூட யோபை பார்த்து ஒரு இகழ்கிற ஒரு சூழலை நாம் இங்கே வேதத்திலே கண்டு கொள்ள முடிகிறது. ஆனாலும் யோபு சொல்லுகிறார், அப்படி அல்ல, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நான் ஒரு மரத்தை நம்பி இருக்கிறேன், ஒரு நம்பிக்கை உண்டு, அது என்னுடைய கசந்து போன வாழ்க்கையை அது மதுரமாக மாற்றும் என்று நம்புகிறார். நீங்கள் யாத்ராமத்தின் புத்தகம் 15:25 நாம் படித்து பாருங்கள். யாத்ராம் 15:25 படித்து பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்களை மோசே வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு போது மிகுந்த தாகம் அடைந்தார்கள், மிகுந்த பசியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காது என்று சொல்லி லட்சக்கணக்கான ஜனங்கள் தாகத்தோடு வந்து கொண்டே இருக்கிறார்கள். முறுமுறுப்போடு வந்த நேரத்தில் மாரா என்று சொல்லுகிற ஒரு இடத்துல அவர்கள் வந்தார்கள். மாராவிலே தண்ணீர் இருந்தது. எல்லாரும் அந்த தண்ணீரை குடிப்பதற்காக ஓடி சென்றார்கள். அது அள்ளி அவள் அப்படியே குடிக்கும்போது அவர்களால் பருக முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உடனே மோசேட்ட முறையிட்டாங்க, என்ன இங்கே கொல்லுவதற்காக கொண்டு வந்து, மாறாவில் தண்ணீர் இருக்கிறதோ அது குடிக்க முடியல, கசப்பாக இருக்கிறது. மோசே ஆண்டவ நோக்கி வேண்டுதல் சார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், தண்ணீரை கண்டோம் ஆனால் பருக முடியவில்லையே, கசப்பாக இருக்கிறது. பார், ஆண்டு ஜோம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார், சரி இந்த மரத்தை தரித்து நீ தண்ணீரில் போடு. கவனிங்கள், மரத்தை தரித்து தண்ணீரில் போடு என்று சொல்லுகிற யாத்திரான் புத்தகம் 15:25 சொல்லுகிற கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்து அதை அவன் ஒடித்து தண்ணீரில் போட்டபோது மதுரமாயிற்று. மாறாவின் தண்ணீர் மதுரமாயிற்று. பார், ஆண்டவரை நம்பி கேட்கும்போது ஒரு மரத்தை ஒடித்து போட்டபோது அந்த தண்ணீர் கசப்பு மாறினது, ஒரு மதுரமாய் மாறினது. கர்த்தரை நம்பும் போது யோபதைத்தான் சொல்லுகிறார், ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் வந்த கசப்புகள், என் வாழ்க்கையில் வந்த வேதனையின் அனுபவங்கள், என் குடும்பத்தில் வந்த வேதனையின் அனுபவங்கள், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசந்து போன சில அனுபவங்கள் யாருக்கும் செல்ல முடியாது, உள்ளுக்குள்ளே நாங்கள் உடைந்து கொண்ட இந்த வேதனைகள் கசப்புகள் மாற எனக்கொரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த மரத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறது. அதை வெட்டி போட்டாலும் மறுபடியும் துளிர்க்கும், மறுபடியும் நன்மை தரும், மறுபடியும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி தான் யோபு சொல்லுகிறார். அந்த மரம் என்ன மரம் என்று சொல்லி யோபு 19:25 நீங்கள் கவனித்து பார்த்து சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லி அந்த மரத்தைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், நம்பிக்கையோடு கூட சொல்லலாம், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த மரம் கிறிஸ்து என்று அவர் சொல்லுகிறார். அந்த கிறிஸ்துவாகிய மரம் எனக்காக அடிக்கப்பட்டது, எனக்காக உடைக்கப்பட்டது, எனக்காக இரத்தம் சிந்தப்பட்டது, ஆனால் அந்த கிறிஸ்துவாகிய மரம் மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பப்பட்டது. ஆகதான் நம்பிக்கையோடு கூட சொல்லுகிறார், இந்த மரத்தை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இதை வெட்டி போட்டாலும் மறுபடியும் துளிர்க்கும், இது ஒருவேளை கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாலும் மறுபடியும் இந்த மரம் உயிரோடு கூட எழுப்பப்படும் என்று சொல்லுகிறார். ஒரு உன்னதமான நம்பிக்கை இந்த யோபுக்குள்ளே இருந்தவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆகியன கேட்கும் அருமையானவர்களை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். பல் சமய சூழலில்
பல ஜனங்கள், பல மொழிகள், பல பாசைகள் இருக்கிற ஜனங்கள் நடுவில் இன்றைக்கு நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய நம்பிக்கை என்ன என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். எந்த சூழல் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஒருவேளை எங்கள் வாழ்க்கை கசந்து போனதாக இருக்கலாம், எங்கள் குடும்பத்துடைய சில அனுபவங்கள் கசந்து போனதாக இருக்கலாம், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு ஒருவேளை கசந்து போனதாக இருக்கலாம். ஆனால் என் தேவனாய் கர்த்தர் அந்த கசப்பை எனக்கு மதுரமாக மாற்றப் போகிறார். அப்படி ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை நாம் இருக்கும்போது மற்றுள்ள சமயத்தவர் நம்மை பார்க்கும்போது அன்றைக்கு தரியராதா சொன்னது போல நிச்சயமாகவே இவர்கள் நம்பி இருக்கிற இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவர், அவரை நம்பி இருக்கிற மக்களை அவர் ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்தவில்லை என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார். அதனால் யோபு சொல்லி என் மீட்பை உயிரோடு கூட இருக்கிறார். அவரை அடித்தார்கள், அவரை உடைத்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள், அவரை அடக்கம் செய்தனால் அந்த மீட்பர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறபடியினால என்னுடைய நம்பிக்கை அவரை சார்ந்து இருக்கிறதை சொல்லுகிறார். அப்போ சொன்னாகிய பவுல் குறிந்திருக்கு ரெண்டாவது திருமுகத்தை எழுதும்போது முதலாம் அதிகாரம் 9 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நாங்கள் மரித்தோரை உயிரோடு எழும்பு பண்ணுகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். மரித்தோரை உயிரோடு கூட எழும்பு பண்ணுகிற தேவன் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே அந்த மரமாகிய கிறிஸ்துவின் மீது நாங்கள் நல்ல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை உயிரோடு கூட எழுப்பப்பட்ட உன்னதமான இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிற பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், பலவிதமான தொல்லைகள் கஷ்டங்கள் வரலாம். இவற்று நடுவில் நம்முடைய நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஆண்டரை விட்டு நாம் ஒருபோதும் பின்வாங்கி போய்விடக்கூடாது. மாற்று சமயத்தரோடு கூட இணைந்து மாற்று வழியிலே நாம் போய்விடக்கூடாது. ஆண்டர் மீது உறுதியாக இருக்க வேண்டும். அன்றைக்கு நெல்லை மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்கிறது. அதில் ஒரு ஊரிலே ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு ஊழியக்காரர் மரியான் உபதேசியார். நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனையில் 19 பாடலுக்கு மேலாக அவர் எழுதியிருக்கிறார். ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, எளிய ஒரு குடும்பம், எளிய ஒரு பெற்றோர். அந்த சிறு வயதிலேயே இவருக்கு ஆண்டர் மீது ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, ஒரு பற்று. எப்படியாயிலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு ஏதாயிலும் ஒரு பணி செய்ய வேண்டும் என்று இவருடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு லட்சியமாக இருந்தது. அவர் தன்னுடைய வாழ்க்கை வளர கொஞ்சம் சிறு கல்வியை அவர் கற்றுக்கொண்டார். கிராமங்கள் தோறும் இயேசுவின் அன்பை மக்களுக்கு அவர் சொல்ல ஆரம்பித்தார். அந்த சிறு வயதிலே, இளம் வயதிலே அவருக்கு ஒரு தொழுநோய் ஏற்பட்டது. அந்த தொழுநோயிலும் மிகவும் கஷ்டப்பட்டார், மிகவும் வேதனைப்பட்டார். சிலர் சொன்னார்கள், இவன் மாற்று வழியிலே போக, நம்முடைய சமூகம், நம்முடைய குலம், நம்முடைய இனத்தை விட்டு மாறி போனபடினாலே இவனுக்கு தொழுநோய் வந்தது என்று சொல்லி அந்த மரியான உபதேசரை வேதனைப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆனால் அவருடைய இந்த நம்பிக்கை ரொம்ப ஒரு ஆழமாக இருந்தது. ஆனால் நற்செய்தி பணி செய்தார். ஆண்டவர் தொழுநோயிலே அவருக்கு நல்லொரு விடுதலை அவர் கொடுக்க ஆரம்பித்தார். நற்செய்தியின் பிரதிபலனாக குளக்காட்ட குறிச்சி என்று சொல்லுகிற ஒரு இடத்திலே பண ஓலையினாலே ஒரு சிறிய ஒரு ஆலயத்தை உருவாக்கினார். என்னுடைய மக்கள் வந்து இதை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறிய ஒரு ஓலை பெற, பண ஓலையினால் வேயப்பட்ட சிறிய ஒரு ஆலயத்தை அவர் செய்தார். பல் சமய சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிற புறஜனங்கள் பொறாமையினாலே, எரிச்சலினாலே நம்முடைய ஜனங்கள் நடு எப்படி கிறிஸ்தவம் வரலாம், அந்நிய தெய்வத்தை சொல்லக்கூடாது, ஆராதிக்க கூடாது என்று சொல்லி அந்த ஓலைப்புறை வாய்ந்த அந்த திருச்சபையை தீக்கொளித்தினார்கள். தீக்கொளித்தினது மட்டுமல்ல, இந்த மரியான் உபதேசியாரை கொல்வதற்காக பல சூழலில் அவரை தேடி அலைய ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த மரியான் உபதேசியார் உள்ளம் உடைய ஆரம்பித்தார், அழ ஆரம்பித்தார். ஐயோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த ஆலயத்தை இவர்கள் தீக்கிராக்கி விட்டார்கள், முற்றிலும் சாம்பலாக்கி விட்டார்கள், என்னையும் கொலை செய்ய ஓடுகிறார்கள் சொல்லி பயப்பட ஆரம்பித்தார், ஓட ஆரம்பித்தார். ஒரு கிறிஸ்தவ குடும்பம், ஒரு செல்வந்தமான ஒரு குடும்பம். அந்த வீட்டுக்குள்ளே இவர் ஓடி, அங்கே ஒரு பரணி ஒன்று இருந்தது, பழைய காட்டு வீடுகளெல்லாம் பரணி ஒன்று மேலே இருக்குது, அது பல பொருட்களை அப்படியே சேமித்து, எத்தனை பேர் படுத்தாலும் தெரியும், அவ்வளோ பெரிய ஒரு மேல் மாடியிலே அந்த பரணிக்குள்ளே ஏறி அவர் அப்படியே உள்ளே ஒழித்து கிடந்தார். 3 இராப்பகலாக அதே பரணிக்குள்ளே இவர் அப்படியே ஒழித்து கிடந்தார். வேதனை அடைந்தாராம்.
ஆண்டவரோடு கூட பேசினார், ஆண்டவரே இது என்ன கொடுமையாக இருக்கிறது, என் குலம் என் இனம் பல் சமய சூழலை உம்மை நம்பி இந்த ஊழியத்திற்காக நான் வந்தேன் ஆண்டவரே, எந்த பிரதிபலை நான் எதிர்பார்க்கல, ஆனால் இந்த திருச்சபை தீக்கிரையாக்கினார்கள், என்னை கொலை செய்வதற்காக வகை தேடுகிறார்களே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரை சொல்லி ஆண்டவரோடு கூட அழ ஆரம்பித்தாராம். யார் அவருக்கு உதவி கிடையாது, அந்த வீட்டு உடையவன் சொல்லுகிறார், நீ சீக்கிரம் இறங்கி போய்விடும், எங்கள் வீட்டை எங்கள் உள்ளர அவர்கள் கொன்று விடுவார்கள், ஆகவே எப்படியாலும் இரவோடு போய்விடும் சொல்லி இந்த பரணுக்களை உட்கார்ந்து 3 நாட்கள் அழுகிறார். 3 நாட்கள் கண்ணீரோடு கூட ஜபிக்கிறாராம். நமக்கு சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, நண்பர்கள் இல்லை, சகோதரர் யாருமே நமக்கு உதவி இல்லை, நிக்கட்டான நேரத்தில் யார் எனக்கு உதவி செய்வது? பரிசுத்தாவியானவர் அந்த நேரத்தில் அவரை பலப்படுத்தினாராம். மரியான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ என்னை நம்பியிருக்கிற நம்பிக்கை உறுதியாக இருக்கிறபடினாலே சத்துடைய கரத்தில் நான் நீ ஒப்பு கொடுக்க மாட்டேன், நீ பயப்பட சொல்லி தேவ ஆவியானவர் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். அவரோடு கூட இறங்கினாராம். அப்போ தான் கண்ணீரோடு கூட அந்த பரணுக்குள்ளே 3 நாட்கள் உட்கார்ந்து அந்த பாடல் ஒன்றை ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 319வது பாடல், அழகான ஒரு பாடல். என் ஐயா தினமுனை நம்பினான் இருப்பதறியாயோ, மனதேங்கும் எண்களில் நீங்குபடி என் பாங்கு நீ புரியாயோ என்று சொல்லி என்னுடைய மனதினுடைய இயக்கங்கள் என் மனதுடைய விருப்பங்கள்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் உண்மை தான் நம்பி இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு உற்றார் உறவினர் அந்த ஒவ்வொரு சரணங்களை படிக்கும்போது நீ பாடும்போது கண்களில் கண்ணீர்கள் சொரியும், நமக்கு அவ்வளோ வேதனையோடு உருக்கத்தோடு கூட என்னுடைய உற்றார் என் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் நீங்கள் தான் அப்பா, வேறு யாரும் எனக்கு இல்லை, நான் உண்மையே நம்பியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடலை அவர் அப்படியே எழுதி இருக்கும்போது அவரை தேடி ஒரு ஜமீன்தார் ஒருவர் வருகிறார். 3 நாட்களாக இவர் ஒழித்திருக்கிறார் என்பதை அறிந்து ஒரு பெரிய ஒரு ஜமீன்தார் அந்த தேசத்தில் வந்து அவரை அழைத்து நீர் ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது, உமக்கு என்ன தேவை என்று சொல்லி அறிந்து அந்த மரியான உபதேசர் அழைத்து சென்று அவர் சொன்னாராம், ஐயா இதே இடத்துல இந்த குளக்காட்டா குறிச்சி இந்த இடத்துல இருந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்பப்பட வேண்டும், ஏதாயிலும் உதவி உங்களை செய்ய முடியும் என்று அந்த அவர் சொன்னாராம். ஜமீன்தார் சொன்னாராம், ஒன்றுக்கும் பயப்படாதருங்கள், உங்களுக்கு எல்லா உதவியும் செய்து நானே நின்று இதைவிட அழகான ஒரு ஆலயத்தை நான் உங்களுக்கு கட்டித்தர உதவி செய்கிறேன் சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து அது அழகான மங்களை பிரதிஷ்டை செய்வதற்கு எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்தாராம். பல் சமய சூழலை தன்னைக்கு எதிராகி வந்தவர்கள் தன்னை வேதனைப்படுத்தின எல்லாரும் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என்று சொல்லுகிற அந்த நிலைப்பாட்டை மரியான் உபதேசியார் மனதில் வைத்தவர் ஜெபித்தார். அவருக்கு எதிராக எழும்பினவர்கள் அவரை கொலை செய்ய வந்த அநேக மக்கள் அதே திருச்சபையிலே வந்தார்கள், ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். நாம் சகோதரர்கள், நமக்குள்ளே மாற்று கருத்து இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு பெரிய மகிழ்ச்சி நாரவாரம் எழ ஆரம்பித்தது. ஆகவேதான் ஒரு ஸ்தோத்திர பாடலை கூட மரியான் உபதேசியார் அந்த இடத்துல அவர் மறுபடியும் அந்த தேவாலய பிரதி செய்யும் போது அழகான ஒரு ஸ்தோத்திர பாடலை கூட எழுதி அன்றைக்கு அதை மங்கள படைப்பவர் செய்தார்களாம். என கேட்க அருமையான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன, அதை யோசித்து பாருங்கள். ஆண்டவரை நம்பினேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஒரு அதிசயம் நடக்கலை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, கண்ணீர் கவலை கசப்பு என்று சொல்லி பலவிதமான கேள்வியை நமக்குள்ளே எழுது, நான் யார்கிட்ட போய் இதை சொல்ல முடியும் என்று சொல்லி ஒன்று கவலைப்பட, கர்த்தரை நாம் உறுதியாக நம்பி இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே கைவிட மாட்டார். 71 சங்கீதம் முதலாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் வெக்கமடையாதபடி எனக்கு உதவி செய்ய. இதாங்க நம்முடைய வாழ்க்கையில் உம்மை தான் நம்பி இருக்கிறேன், என்ன பிரச்சனை இருக்கட்டும், குடும்பத்தில் எந்த பிளவுகள் இருக்கட்டும், மாற்று கருத்துகள் இருக்கட்டும், வேறுபாடுகள் இருக்கட்டும், நீங்கள் ஆண்டுட்டு சொல்லுற காரியம், ஆண்டவரே இந்த விஷயத்தில் நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். இன்றைக்கு நான் படித்த அந்த 118 சங்கீதத்தில் வேதம் சொல்லுகிறது இல்லையா, பிறவுகளை நம்பதை பார்க்கலும் கர்த்தரவில் பற்றுதலாக இருப்பதே நலம், மனுஷர்களை நம்பதை பார்க்கலும் அதிகாரிகளை நம்பதை பார்க்கலும் கர்த்தரவில் பற்றுதலாக இருப்பதே நமக்கு நலம். அவர் மீது நமக்கு நம்பிக்கை இருப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேலான ஒன்றாக இருக்கிறதாகவே மரியான் உபதேசியார் தன்னுடைய முழு நம்பிக்கையும் ஆண்டவர் மீது வைத்த அந்த நிறைவு பாடலாக
அந்த பாடலை நாம் இன்றைக்கு நினைந்து நீங்கள் பாடுங்க. அந்த பாடலை பாடும்போது உங்கள் கண்கள் கண்ணீரணும். உண்மையல்லாமல் எனக்கு வேறு யாரும் இல்லை. அந்த ரெண்டாம் சரணங்கள் எல்லாம் ஒரு நம்முடைய இதயத்தை உடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வேதன் உச்சக்கட்டத்தில் அந்த பாடலை அவர் பாடினாக. பாடல்களை பாடும்போது அந்த பொருட்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ள அப்படியே உருகன் அந்த பாடல்கள் பாடும்போது என்னுடைய வாழ்க்கையும் நண்பர்கள் உற்றார்கள் உறவுகள் எது இருந்தாலும் ஆண்டவரே எல்லாம் எனக்கு ஏமாற்றம் தான், உண்மையல்லாமல் எனக்கு வேற யாருமே இல்லை என்று சொல்லுகிற அந்த நிலைப்பாட்டை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம். ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். சோர்ந்து போய் விடாதபடி உங்கள் நம்பிக்கை என்ன, உங்கள் எதிர்பார்ப்பு என்ன, அதை திடமாய் மனதில் வைத்து ஆண்டவரே ஒரு புதிய மாதத்தில் பிரவேசிக்க போகிறோம். எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய எதிர்பார்ப்பு இவ்விதமாக இருக்கிறது. அதற்குள்ளே நீங்கள் எங்களை வழிநடத்தணும். உம்மை நம்பி இருக்கிறோம். ஒருபோது நாங்கள் வெக்கமடையக்கூடாது. யோபு நம்பிக்கை வைத்தார். ஒரு மரத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அது வெட்டப்பட்டாலும் அது மறுபடியும் தழைக்கும் என்று சொல்லுகிறார். யோபுடைய வாழ்க்கை முற்றிலும் உடைக்கப்பட்ட நிலையிலும் ஆண்டவரை நம்பினபடியினால் 42:2 சொல்லுவார், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த யாதொன்றும் தடைபடாது என்று சொல்லி நான் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன் சொல்லி எவ்வளோ ஆழமாய் விசுவாசம் சொல்லுகிறார். நீ தான் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் நம்புகிறார். அதே வசனத்தை அவர் மேற்கொள்ளும் போது யோவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை இரட்டிப்பான ஒரு ஆசிரம். பிள்ளைகளை கொண்டு அமைதியை இழந்தார், சந்தோஷத்தை இழந்தார். அந்த அதே பிள்ளைகளை கொண்டு மறுபடி ஒரு சந்தோஷம், ஒரு புதிய துளிர் விடுகிறது. மனைவியினால் எவ்வளோ கசந்த வார்த்தைகளை வாழ்க்கையில் அனுபவித்தார், அதே மனைவியை கொண்டு மறுபடியும் அற்புதம் நடக்கிறது. இழந்து போன தோட்டங்கள் துறவுகள் பயிர் பற்றி எல்லாவற்றையும் அவர் இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார். புறஜனங்கள் பலிசு சூழலிருக்கிற மக்கள் யோவின் விசுவாசத்தை பாராட்டினார்கள், யோவின் நம்பிக்கை அவர்கள் பாராட்டினார்கள். நிச்சயமாகவே நாம் எல்லா நிலையிலும் ஆண்டவரை சார்ந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கட்டும். நம்மை காண்கிற ஜனங்களும் சகோதர சகோதரில் சொல்லுகிற அந்த இறை அன்பிலே செயல்படுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய நம்பிக்கை எல்லாவற்றிலும் நிறைவான நன்மைகளை தந்து புதிய மாதத்திலே வழிநடத்துவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இறை செய்தியை கேட்டு மகிழ்ந்திருக்கின்ற உங்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு ஓரிரு அறிவிப்புகளை தருகின்றேன். நம்முடைய பேராய அளவில் திறந்த வேதாகம தேர்வு என தேர்வு இந்த ஆண்டிலும் நடைபெற இருக்கிறது. அந்த திறந்த வேதாகம தேர்விலே பங்கு பெற விரும்புகின்றவர்கள் உங்களுடைய பெயர்களை என்னிடத்தில் நீங்கள் இந்த வாரத்திலே பதிவு செய்து விடுவீர்கள் என்றால் அந்த பெயர்களை நான் பேராயத்திலேயும் எழுதி கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். உங்களுடைய இல்லங்களிலே இருந்துதான் இந்த தேர்வை நீங்கள் எழுதுவீர்கள். திருமறையை திறந்து பார்த்துத்தான் நீங்கள் அந்த தேர்வை எழுதுவீர்கள். ஆகவே நீங்கள் உற்சாகத்தோடு நீங்கள் இதிலே பங்கு பெறலாம். அதற்கென்று உங்களுக்கு ஒரு வார இடைவெளி கொடுக்கப்படும். அந்த ஒரு வாரத்திலே நீங்கள் அந்த தேர்வை எழுதி மறுபடியும் அந்த விடைத்தாளை நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே உங்கள் இல்லங்களிலே இது நீங்கள் முழு வேதாகமத்தோடு கூட இணைந்திருப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே இதை பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நம்முடைய சபையின் சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த கோவிட் கால திருமறை வேத அறிவு அந்த தேர்வுகளை நீங்கள் எல்லாரும் இம்மட்டும் சிறப்பாக எழுதினீர்கள். நாம் நற்செய்தி பகுதியை ஏற்கனவே நிறைவு செய்து விட்டோம். நற்செய்தி நூற்களுக்கு அடுத்த பகுதியிலிருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த தேர்வுகளிலே நீங்கள் பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். நான் இத்துடன் முடித்து விடுகிறேன். இனிமேல் லாக்டவுனுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும் என்று கடவுளுக்குள்ளாக நம்புகிறேன். ஆகவே தொடர்ந்து இந்த திறந்த வேதாகம தேர்விலே உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதோடு கூட இன்னொரு அறிவிப்பு. நாம் வழக்கமாக ஆண்டுதோறும் 2 சங்க பண்டிகைகளை ஆசரிப்பதுண்டு. பண்டிகைகளும் இப்பொழுது முடக்கப்பட்டு கிடக்கின்றன. நாம் ஏப்ரல் மாத சங்க பண்டிகை சார்ந்த அந்த சங்கத்திற்கான காணிக்கை கவர்கள் உங்களுடைய இல்லத்திலே இந்த வாரத்திலே வந்து சேரும். நீங்கள் அனைவரும் அந்த கவர்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் திருச்சபையினுடைய பணிகளுக்கான கடமைகளை செய்து நிறைவேற்றும்படி உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இப்பொழுது நாம் இந்த ஆராதனையின் நிறைவு கீதமாக கீர்த்தனை பாடல்களிலே 319வது பாடலை பாடுவோம்.
என் ஐயா தினமுனை நம்பி நான் இருப்பதறியாயோ. திருவார்த்தைகளை கேட்டிருக்கிற நாங்கள் நம்பிக்கையிலே வளரவும் உம்மை சார்ந்து ஜீவிக்கவும் பல்சமய சூழலில்
வளர்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உம்மை விட்டு விலகாதிருக்கவும், உம்மை இந்த உலகத்திற்கு நாங்கள் சான்று பகர்கிறவர்களாக எங்கள் வாழ்வை காத்து கொள்ளவும், நற்பண்புகளிலே நாங்கள் வளரவும் ஆண்டவரங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை சுற்றி இருக்கிற பகை, எங்களை சுற்றி இருக்கிற எதிர்ப்புகள் இவைகளெல்லாவற்றையும் கண்டு நாங்கள் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு முன்னேறி செல்லுகின்ற நல்ல மனதையும் நல்ல திடமான தைரியத்தையும் ஆண்டவரங்களுக்கு தாரும். ஒரு தானியேல் அந்நிய ராஜ்யத்திலே அந்நிய சமயத்தார் மத்தியிலே எப்படி தன்னை காத்து கொண்டாரோ, எப்படி கடவுளத்திலே நம்பிக்கை வைத்து வளர்ந்தாரோ, அவருடைய காரியத்தை ஜெயமாய் கண்டாரோ, அதுபோல நாங்களும் எங்களுடைய காரியங்களிலேயும் உம்மை உறுதியாய் நம்பி பற்றி கொண்டிருந்து உம்மிடத்திலே ஜெயத்தை காண்பதற்கு ஆண்டவரங்களுக்கு துணை புரிவீராக. உமது அன்பின் ஆழத்தை அறிந்து கொண்ட நாங்கள் இந்த உலகத்திலே நாங்களும் அன்பை விநியோகம் செய்கிறவர்களாக இருந்து, அன்பினால் அநேகரை ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருந்து வாழ்வதற்கு ஆண்டவரங்களுக்கு கிருபை செய்வீராக. எல்லா நிலைகளிலும் நாங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்து வாழத்தக்கதாக ஆண்டவரே எங்களை உமது கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும். எங்களிலே என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ எல்லா குறைவுகளையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்துவீராக. உம்முடைய திவ்ய திருநாமத்தை எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாகவே வாழ்ந்து உமக்கு மகிமை சேர்க்க ஆண்டவர் கிருபை செய்தருளும் சுவாமி. உம்முடைய வருகை வெகு சீக்கிரம் என்பதை இந்த உலகத்தினுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, இதை மனதிலே ஆழமாக பதித்து வைத்து உம்முடைய வருகையில் உம்மை சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகின்றவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரங்களை பக்குவப்படுத்தும் பண்படுத்தும் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபையின் கரங்கள் எங்களோடு இருக்கட்டும். உமது திவ்ய சட்டைகளின் மறைவிடம் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய போக்கும் எங்களுடைய வரத்தும் எங்களுடைய கரங்களின் கிரியைகளும் உமக்குள்ளாக ஆசீர்வாதமாயிருக்கட்டும். தொழுகையில் கண்ட தப்பிதங்கள் எல்லாவற்றையும் தயவாய் பொறுத்து உம்முடைய ராஜ்யத்திற்கென்று எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசுவின் பேரில் இவைகளை பணிந்து வேண்டி மன்றாடுகின்றோம் எங்கள் ஜபங்கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியர் நினைவராத கூட்டுறவு வழி நடத்துதல் இப்போதும் எப்பொழுதும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக.